தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சேலம் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓமலூர் திண்டமங்கலம் பகுதியில் உள்ள கண்ணனூர் மாரியம்மன் கோவில் திடலில் இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பொங்கல் விழாவிற்காக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலிருந்து பயணித்து அவர் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக திண்டமங்கலம் முன்னே உள்ள பாலிக்கடை என்ற பகுதியில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்துள்ளார். அப்பகுதிக்கு வந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். கழக கொடியை ஏற்றி வைத்த பின்னர் அங்கிருந்து கார் மூலம் திண்டமங்கலம் நோக்கி பயணித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்று மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வழியிலேயே தனது கார் பயணத்தில் இருந்து இறங்கி மாட்டு வண்டியில் ஏறி அவர் விழா நிகழ்விடம் நோக்கி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். மாட்டு வண்டி என்பது பொங்கல் அந்த பொங்கல் பண்டிகையில் மாடுகளுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு இங்கு அதற்கான மாடுகளும் அங்கு அணிவைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதாவது நம்முடைய தமிழக மக்களினுடைய அடிப்படை பாரம்பரிய தொழில் என்பது விவசாயம். விவசாயத்திற்கு அடிப்படை மாடுகள். மாடுகள் உழவுக்கு பயன்படுத்தக்கூடியவை. இந்த உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு மாடுகளுக்கும் அந்த படையல் பொங்கல் படையல் வழங்கப்பட உள்ளது. முன்னதாக இங்கிருந்து மாட்டு வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருடன் சென்று உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல பம்பை மேல தாளங்களுடன் இங்கு ஒரு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் இப்பகுதிக்கு வருவதை அறிந்த பொதுமக்களும் இங்கிருந்து ஏராளமானோர் கூறியிருக்கிறார்கள். இந்த இந்த திண்டமங்கல பகுதியே ஒரு பெரிய விழா கோலம் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை தான் நாம் இப்போ தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை தொடர்ந்து விழா நிகழ்விடம் செல்லக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கு பொங்கல் 108 பானையில் பொங்கலிடப்பட்டிருக்கிறது. அதனை படையலிட்டு வழங்கிய பிறகு பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகி தொண்டர்களுக்கும் பொங்கல் அவர் வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கும் அவர் வந்து பொங்கல் வழங்குகிறார். அதனால் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது.